போயிட்டு கூலிங் கிளாஸு கூலிங் கிளாஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா போடுறது தப்பில்லை. இப்போ அவங்க தாத்தா போட்டிருக்காரு, அதே போல் இவரை பொறுத்தவரை ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் அவர் போட்டு போகிறாரு. ஆனால் ஒரு துயர சம்பவத்துக்கு அது போடும்போது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வீடுகளில் நடைபெற்ற வருமான வரித்துறையினரின் சோதனையால் மற்ற அனைத்து அமைச்சர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். காயதே மில்லத்தின் 128வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், வளர்மதி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஒடிசா விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை விவரத்தை தமிழக அரசு வெளிப்படையாகவும் முறையாகவும் அறிவிக்காமல் முன்னுக்கு பின் முரணாக வெளியிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இறந்திருக்க கூடாது அப்படிதான் எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்கு. ஆனால் அதை உறுதிப்படுத்த வேண்டியது யார்? அது அந்த 170 பாடியில் ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ண முடியல யாருன்றத. தமிழ்நாட்டிலிருந்து ஒடிசா சென்ற அமைச்சர்கள் குழு விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு செல்லவில்லை என்று கூறிய அவர், பிரதமரின் வருகையை காரணம் காட்டி தாங்கள் அனுமதிக்கப்படவில்லை என முதலமைச்சரின் மகனும் அமைச்சருமான உதயநிதி கூறுவது ஏற்புடையதாக இல்லை என்றும் சாடினார். ஒரு முதலமைச்சருடைய மகனை அதிகாரம் படைத்தவர் அவர் போய் இந்த ரீசனை போய் சொல்ல மாதிரி இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சீசன். இது இதெல்லாம் சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு கூலிங் கிளாஸ் துயர நிகழ்வுக்கு செல்லும் போது கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு படப்பிடிப்புக்கு செல்வது போல சுற்றுலா சென்று வந்ததாகவும் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ஏற்கனவே மின் கட்டணத்தை உயர்த்தி கடும் சுமைக்கு ஆளாக்கியுள்ள நிலையில் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். இந்திய வரலாற்றிலேயே வருமான வரித்துறை 8 நாட்கள் சோதனை செய்த வரலாறே கிடையாது என கூறியுள்ள ஜெயக்குமார், சக அமைச்சர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடியதாகவும் அப்போது தெரிவித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.